ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்தோம்னா எப்பா இதெல்லாம் நடந்துச்சா இது எப்பயா நடந்துச்சு அப்படி நம்ம நம்மளுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு வீடியோ ஏன்னா நேற்று வந்து ஒரு டாஸ்க் போச்சு அதில் வந்து விஜய் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த டீம் பி அப்படின்னு ஒரு கேங்கை சொல்கிறாங்க பாருங்க புள்ளி கேங் ஆப்போசிட் கேங்கு அந்த கேங்கில் இருக்கிற தினேஷ் விஷ்ணு மணி அர்ச்சனா அதுக்கப்புறம் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ளிங்கை தவிர்த்து எல்லாரையுமே எல்லாருமே வச்சு செஞ்சாப்பில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவும் இருந்துச்சு நெகட்டிவாகவும் இருந்துச்சு பொய்யாவும் சொன்னார் போட்டும் கொடுத்தாரு சரிங்களா ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களெல்லாம் யாரையுமே தாக்கவே இல்லை அந்த எபிசோடில் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது கடைசியாக அவங்க விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு பட் என்ன பண்ணுறாரு இவர் பூர்ணிமாவும் வச்சு செஞ்சுருக்கார் ஆனால் அந்த டோனை அப்படியே கம்மி பண்ணி இப்போ வந்து ஹோய் அப்படின்றது ஹேய் அப்படின்ட்டு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படி இவங்கக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சில பேர் யாங்க ஆக மொத்தம் பூர்ணிமா கிட்டையும் சொல்லியிருக்காங்களோ அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்குறேங்க இங்கே என்ன வச்சு செய்கிறாருனா நீங்கள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் இருக்கிறோன்றதையே மறந்து உங்கள் வாய்க்கு வந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் அர்ச்சனாவும் மணியும் வெளியிலேருந்து பார்த்துட்டேன் இப்போ பேசுவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு வா வா விஜய் வா வான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க இந்த பக்கம் விசித்திரமும் மாயம் இருக்காங்க செம்ம காண்டாக விடுறாங்க அப்போது ஏங்க சவுண்டு கம்மி பண்ணுங்கள் எங்களுக்கு கேட்கல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு அவங்க நல்லா பாருங்கள் நல்லா கேட்கும் அப்படின் போது இவங்க உடனே சொல்கிறாங்க மாயா நீங்கள் சாத்துங்க அப்போ எங்களுக்கு தெரியும் அப்போ தான் எங்களுக்கு கேட்கும் அப்படின்றாங்க சாத்துங்க அப்படின்னா மூடுங்க சரிங்களா ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இவங்க அதாவது இந்த பி டீம் வந்து யாருமே எதுவும் சொல்லலை ஆனால் நேற்று நீங்கள் வந்துட்டு மெதுவாக ஆட்டிக்கிட்டு வருவீங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒன்று ஒட்டோட அது ஒரு பெரிய தேச குத்த மாதிரி என்ன பேச்சு அது தப்பு தான் ஆட்டிக்கிட்டு வராங்கன்னு சொன்னது தப்பு தான் இப்போ இதுவும் தப்பு தானே இவங்க பேசலாமா எந்த கெட்ட வார்த்தை வேணாலும் பேசலாமா ஆனால் மற்றவங்க மட்டும் பேசக்கூடாது இந்த இவங்க நியாயம் அதுக்கப்புறமும் அவங்க வந்துட்டு விஜயவர்மா வர்மா கலாய்க்கிறார் இன்னும் இதை பற்றி நான் உங்கள் கிட்டே எவ்வளோ தான் சொன்னாலும் நீங்கள் பண்ணுறதான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்படி தான் பண்ணுவேன்ட்டு அதேமாதிரி நிறைய ரூல் பிரேக் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க இந்த ஸ்டாரை வின் பண்ணி நீங்கள் அந்த நாமினேஷன்ஸ்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறத விட நீங்கள் நாமினேட் ஆனாலும் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி காமிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு லைட்டாக ஆனால் கழிவு ஊற்றிட்டார் அவங்களுக்கு மூஞ்சே மாறிடுச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு காமிச்சாங்க பார்த்தீங்களா சரி நான் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்க போகிறீங்க அதானே நீங்கள் ரெண்டு பேர் பேசிக்கிங்க நான் கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் சானையை கரைச்சி மூஞ்சி ஊற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க நம்ம பூர்ணிமா எப்படி மாயாவும் நிக்ஸரம் முன்னாடியே எஸ்கேப் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸோ பார்க்கறக்கு தான் இருந்துச்சு ஏன் இப்போ விஜயவருமா இதே மாதிரி வந்து முன்னாடியே வந்துட்டு அந்த டீம் பி அப்புறமா புள்ளிகாங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருந்தா உங்களுக்கும் மாஸ் கூட கூடியிருக்கும் நீங்கள் இனியாக வேறு லெவலில் எங்கேயும் போயிருப்பீங்களா ஏன்ப்பா அதை பண்ணல அப்படின்னா ஏன்னா நானும் ஒரு புர்லிகாங்கில் ஒரு ஒன் ஆஃப் த பேர்சன் நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்றாரு ரைட்டுப்பா நல்லா இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி எல்லோரும் கருத்தை தெரிவிக்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் விஜயவர்மா ஃபஸ்ட்டு எல்லாரையுமே அதாவது புல்லிகாங் தவிர்த்து மற்றவங்க எல்லோரும் டார்கெட் பண்ணி அங்கே பேசி மற்றவங்களாம் பேசி அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா தான் புள்ளிக்கங்க மேலே கை வைக்கிறாரு பூர்ணிமாவை குறை சொல்கிறாரு விக்ரமியும் குறை சொன்னார் சரி நல்லா இருந்தால் சரி ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வந்துட்டு புள்ளிகாங்கம்மலாம் கிடையாதுங்க அதெல்லாம் உடஞ்சி போய் அதெல்லாம் செத்து போச்சு இப்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் தூய்மையான நல்ல போர்ஷன்ஸ் அப்படின்றாங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே